ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். காலையில் டிஃபனும் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் 6 வகையான மூலிகை இட்லி பொடி இருக்குது, 41 பொருட்கள் போட்டு சத்துமாவும் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து கஞ்சிமாவும் இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, காலையில் வெண்பொங்கலும் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். மத்தியானத்துக்கு வந்து பசங்களுக்கும் சரி நம்மளுக்கும் வெஜிடபிள் ரைஸ் பண்ணிவிட்டு மில்மேக்கர் 65 போட போகிறோம். பாருங்கள், மில்மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தோரம் பருப்பை ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். ஓகேவா? காலையிலேயே எந்திரிச்சாச்சு, இன்றைக்கி பஞ்சமி வேறு. எப்பயுமே நம்ம சாயங்காலம் தான் அபிஷேகம் பண்ணுவோம். நம்ம கூழ் ஊற்றிட்டு இன்னும் பெரிய பாலத்துக்கு போகலல்ல, அதனால் சாயங்காலம் கிளம்பலான்னு இருக்கோம். அதனால் காலையிலேயே அபிஷேகம் பண்ணி காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 4:30 அபிஷேகம் பண்ணி பிரம்ம முகூர்த்தம் விளக்கும் ஏற்றிட்டு இப்போ நம்ம சமையல் வேலைக்கு வந்தாச்சு. ஓகேவா? இப்போ வந்து கத்திரிக்காய் சாம்பாருக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி தான் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், 2 கை சாம்பார் வெங்காயம், 1 கட்டி பூண்டு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், நம்ம கழுவி வச்ச தோரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காவை கட் பண்ணி தனியில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வெண்பொங்கல் சாம்பாரும் செய்யணும், அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் ரைஸும் பண்ணணும். ஏன்னா பசங்களுக்கு சாப்பாடு கட்டணும்ல, அதுக்கப்புறம் மில்மேக்கரும் வறுக்கணும். எல்லாமே வந்து 7:30 முடிச்சிடணும். ஒரு 7:30 நம்ம டிஃபனை முடித்தால்தான் ஒரு 7:30 மணிக்கு நம்ம பிரிஞ்சி சாதத்தை ரெடி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து டிஃபன் வேலையை முடிச்சிடலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டிஃபனை செஞ்சால் தான் பசங்களுக்கு கொடுக்க முடியும். கொடுத்தா தான் அவனுங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா லேட் ஆகிடும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டால் போதும். இந்த சாம்பார் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா வைப்பாங்க, எங்களுக்கு சாம்பார் வச்சா தான் பிடிக்கும். பொங்கலுக்கு எப்போயாச்சும் வந்து டைம் இல்லைன்னா சட்னி அரைப்பேன். பெரும்பாலும் அரைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். ஆனால் வந்து நம்மளுக்கு இந்த சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். பொங்கல் கூட சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா வியாபாரத்துக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அக்கா இதை தான் செய்ய சொல்லுவாள், அம்மா பொங்கல் செஞ்சு சாம்பார் வேணும் அப்படின்வா. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 விசில் போதும். இப்போ விசிலை போட்டுடலாம். இந்த பக்கம் இதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் தாளிச்சிக்கலாம் இன்னொரு குக்கரில். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் டைமு. இப்போ இந்த குக்கரில் 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நெய் 1-2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து காய்ச்சலை, ஆடையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் காய்ச்ச டைம் இல்லை. சரி, இந்த நெய் ஃபஸ்ட்டு வாங்கினது இருந்தது, சாமிக்கு வாங்கினல்ல அந்த நெய் இருந்தது.
ஏற்கனவே ஒரு பாட்டில் வேறு இருக்குது சாமிக்கு, அதனால தான் இதை எடுத்துட்டேன். முந்திரி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துக்கல, ஏன்னா பசங்க இப்போ எடுத்து எடுத்து வச்சிடறானுங்க, சும்மா வந்து எடுத்து சாப்பிட்றானுங்க. இதில் போட்டால் அது வந்து மெத்து மெத்துன்னு ஆயிடுதா, சும்மா வந்து நறுக்கு நறுக்குன்னு இருக்குது, அந்தமாரி இருந்தால் சாப்பிட்டுறானுங்க. அதனால் நான் முந்திரி போடல, வெறும் வாயில் கூட எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். இஞ்சி ஒரு துண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை பாருங்க, ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம், முக்கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கோம். அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க, மிளகு சீரகம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இஞ்சி எல்லாம். இப்போ வந்து இதில் அரைக்கணும். நான் வந்து 1.5 கப்பு வந்து ரைஸ் சேர்த்துருக்கேன், பச்சரிசி 1.5 கப்பு வந்து பச்சை பருப்பு சேர்த்துருக்கேன், மொத்தம் 2 கப்பு கணக்கு. சிம் பண்ணிவிடுங்க. இப்போ நீ இதில் நம்ம அரைக்கணும் வச்சோம்ல, ஒருக்கணும் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். எப்படின்னா 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி வைக்கணும், அதனால் அப்படியே ஒருக்கணும் தண்ணி ஊற்றிடலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு வந்து பெருங்காயமே சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வந்தோடனே டம்மை எடுத்து விடக்கூடாது, ஓகேவா? இப்போ இதை இந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு பிரிஞ்சி சாதத்தை செஞ்சிடலாம். இப்போ செஞ்சால் தான் நம்மளுக்கு டம்மாயி சரியான பக்குவத்தில் வரும், சரியா? இப்போ இந்த சைடு பொங்கல் வச்சாச்சு, பிரிஞ்சி சாதத்தை இந்த பக்கம் தாளிச்சிக்கலாம். இந்த பக்கம் வந்து 2 விசில் வந்துருச்சு, அதனால் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார், ஓகேவா? இப்போ வந்து வெஜிடபிள் ரைஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, பச்சை மிளகா, வெங்காயம். மில் மேக்கர் வந்து நம்ம சின்னது தனியாக, ரைஸுக்கு பெருசெல்லாம் வந்து 65க்கு பிழிஞ்சி எடுக்கணும், வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ பட்டை லவங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சி பூ, கடல் பாசி, அன்னாச்சி மூக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம், 3 வெங்காயம் நல்லா நீட்டு வாகல கட் பண்ணி வெங்காயம் வதங்கிட்டோம். உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து மில் மேக்கருக்கு 65 வந்து எப்படி 65க்கு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம்னு போட்டிருக்கேன் வீடியோ, ஓகேவா? அதனால் நான் மில் மேக்கரை நல்லா பிழிஞ்சிட்டு மசாலா தடவி வச்சிடுறேன். இப்போ வெங்காயம் ஒரு 80% வதங்கினோன்னே தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மேட்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் காயை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி வதங்கிடுச்சு, இங்கே பாருங்கள். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், சின்ன சின்ன பச்சை மிளகாய் தான், ஒரு 5 சேர்த்துக்கிறேன். பட்டாணி, மில் மேக்கர், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு வேணா கூட சேர்த்துக்கோங்க, நான் சேர்த்துக்கல. அவங்களுக்கு எது போட்டாலும் மில் மேக்கர் போட்டால் ரொம்ப பிடிக்கும். நல்லா காய் வந்து வதங்கட்டும். நம்ம இந்த பக்கம் வந்து சாம்பார் தம் அடங்கிடுச்சான்னு பார்க்கலாம்.
அவ்வளோதான், தாளித்து விட்டுடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். கடுகு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன். இப்போ கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்தோடனே கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்ச பருப்பு, கத்திரிக்காய், பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம், புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கொதிக்கிட்டோம். சாம்பார் வந்து உங்களுக்கு தனியாக வேணால் தனியாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் கெட்டியமாக வேணுன்னா கெட்டியமாக வச்சுக்கோங்க, ஓகேவா? உங்கள் விருப்பம்தான். இப்போ இதை நல்லா மலர்ந்து வரட்டும், ஓகேவா? இப்போ வந்து ஹாஃப் லெமன், காய் வந்து பாதி வெந்துட்ருக்கோம், அதனால் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும். நான் அதுக்குள்ளே புதினாவை கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இந்த பக்கம் வந்து பொங்கல் வந்து விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். நாலு விசில் வந்தோடனே டம்மு ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ வந்து புதினா சேர்த்துக்கலாம், ஒரு அரைக்கட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பெரிய ஸ்டவ், நல்லா புகை பிடிக்குதுங்க. கேஸ் தீரும்போது தான் இந்தமாரி இருக்கும், இல்லைன்னா பர்னரை தான் நல்லா தண்ணியில் ஊற போட்டு வாஷ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எப்பயுமே கேஸ் தீரும்போது எனக்கு இந்தமாரி புகை பிடிக்கும். நானும் ஒரு வாரமாக தீரும் தூரும்னு பார்க்குறேன். அதனாலேயே இதில் ஒரே அடுப்பில் தான் ஒரு பாத்திரத்தை தான் வைக்கிறது, வேறு பாத்திரம் வைக்கிறது கிடையாது. எல்லாமே கறி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு சாம்பார் நல்லா மலர்ந்துருச்சா? கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. நம்மளுக்கு வந்து பொங்கல் வந்து டம்மு அடங்கிருச்சுன்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? இப்போ இந்த ஸ்டவ்வில் ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது மலரணும். நல்லா மலர்ந்து வரட்டும். இப்போ வந்து தண்ணி பாருங்கள், நல்லா மலர்ந்து வருதா? ரைஸை சேர்த்துக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு மூணுமே ஒரு படி தூக்கலாக இருக்கணும். அவ்வளோதாங்க. அப்படியே தண்ணியும் ரைஸும் ஒன்றா வரட்டும். இப்போ வந்து பொங்கல் வந்து விசில் அடங்கிடு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கோங்க, நான் போடலை, மறந்துட்டேன். இது போல் தான் குழைவாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், ஓகேவா? இப்போ வந்து இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய், கொஞ்சம் காக்காக்கு வச்சிடலாம். ஆற வச்சு தான் வைக்கணும், சுட சுட இருக்கு.
அதுக்கப்புறம் முனீஸ்வரனுக்கு. எப்பயுமே நம்ம எதுவும் செய்யலைன்னா கூட வெறும் சாதம் கூட சாமியாண்ட வச்சுக்கலாம். காக்காவுக்கு, முனீஸ்வரனுக்கு, சாமிக்கு, மூணு பேர்த்துக்குமே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு செம்ம சூடாக இருக்குங்க. அவ்வளோதான், சூப்பராக சுட சுட வெண்பொங்கல் ரெடி. பசங்களுக்கு கொடுத்துடலாமா? இப்போ வந்து ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்துடுச்சு. கரெக்டானது கொஞ்சமாக புதினா லீஃப் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் டம் வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் போதும், கரெக்டாக இருக்கும். மேலே ஏதாச்சும் வெயிட் வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, பிரிஞ்சி சாதத்தை ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் மில் மேக்கர் வறுக்கிறதுக்கு. மில் மேக்கரை வறுத்துக்கலாம், ஹீட் ஆகட்டும் எண்ணெய். இப்போ வந்து மில் மேக்கர் ஊற வச்சுருந்தால அவனுங்களுக்கு மட்டும்தான் வறுக்க போகிறேன். நம்மளுக்கு மதியானம் சூடாக வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெள்ளிக்காய் பச்சடி தான் செய்ய போகிறேன். சாப்பிடும்போது தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். அவனுங்க வந்து மில் மேக்கர் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க தொட்டுக்க. கட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது மில் மேக்கரையும் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடியும் மிக்ஸ் பண்ணிக்கணும். வெள்ளிக்காய் தயிர் பச்சடி இப்போ 2 செகண்ட் ஆகட்டும், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் மில் மேக்கர் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெஜிடபிள் ரைஸு தம்மு பிரிச்சுக்கலாம். சூப்பராக வந்திருக்கா, தெரியுதா உங்களுக்கு? செம்ம சூப்பராக வந்திருக்கு. இப்போ டிஃபன் பாக்ஸில் கட்டிக்கலாம். இப்போ வந்து ரைஸை இப்போ சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு அவ்வளோதான், சாப்பாடும் கட்டியாச்சு, டிஃபனும் சூப்பராக இன்னைக்கு டைமுக்கு கொடுத்தாச்சு. இப்போ வந்து பசங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த சாதத்தை வந்து நம்ம ஹாட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு மாற்றி வச்சிடணும். இதிலே வச்சேன்னா நல்லா ரொம்ப குச்சி குச்சா ஆகிடும், சூடும் ஆறிடும். அதனால் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க. சூப்பராக பசங்களுக்கு சாப்பாடு கட்டியாச்சு. இங்கே பாருங்கள், ஸ்நாக்ஸ் காப்பியில், அதுக்கப்புறம் வந்து விஜிடபிள் ரைஸு, தொட்டுக்க வந்து மில் மேக்கர். அவ்வளோதான், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க. பாய்.